கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஞாயிற்றுக்கிழமையும் இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் வீடுகளில் உட்கார்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இதுவரையும் நம்மை நடத்தி வந்த நல்ல தெய்வன் நம்மோடு கூட இருந்து நம்மை தொடர்ந்து நடத்துவாராக இந்த வேளையிலே தெய்வனாகிய கர்த்தர் ஓய்வு நாளிலே கர்த்தருடைய நாள் ஆண்டருடைய நாமத்தை மய்மைப்படுத்தும்படியாக தனிமைப்படுத்தப்பட்ட யோவான் பூசலன் பத்ம தீவில் கத்தருடைய சமூகத்தில் கத்தருடைய நாளில் அவன் ஆவிக்குள்ளானது போல சகலவிதமான ஆவியானவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வழி நடத்துவாராக தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக தேவன் தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க உங்களை தேவக்காரம் உங்களோடு கூட இருக்க நான் தொடர்ந்து ஜெபித்து வருகிறேன் அதே நேரத்தில் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கவும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணவும் கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு ஸ்தோத்திரம் சென்று நீங்கள் உங்கள் மூலமாய் இந்த சத்தியங்களெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அது அவர்களுக்கும் பிரயோஜனப்படும் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் தயவுசெய்து இந்த யூடியூப் வாயிலாக வெளியில் வருகிறதான வார்த்தைகள் மற்றவர்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக அமே இந்த நாளிலே நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் சிமிப்போம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் படைத்த அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியுள்ள ஹயத்தோடு உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் இப்பொழுதும் உம்முடைய கர்த்தாவையே ஸ்தோத்திரம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை உம்முடைய விசுவாச மக்களுக்கு நாங்கள் கொடுக்கும்போது இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாய் மாற பரலோக தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தருடைய சம்பூர்ண ஆசிர்வாதங்களால் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக உன்னத பலத்தால நிரப்பும்படியாய் செபிக்கிறேன் அப்பா வரிசத்தாவியானவர் ஆண்டவரே தொடர்ந்து கூட இருந்து தெய்வீக நன்மைகள் தெய்வீக ஆசீர்வாதங்கள் தெய்வீக கிருபைகள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் அனுகிரகம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம் தேவகரத்தில் எங்களை விசை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வேளையிலும் ஆவியான விவரங்களை நடத்துங்க தொடர்ந்து நிற்கோட இருந்து மகிமையான காரியங்களை செய்வீராக பலப்படுத்தும் பலப்படுத்தும் ஏசுவி நாமத்தில் இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆம கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே உங்களுக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான தேவனுடைய வார்த்தை திறக்கப்பட்ட வானம் என்ற வார்த்தை வைத்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் வானம் திறக்கப்பட்ட சம்பவங்கள் வேதத்தில் ஏறக்குறைய பன்னிரெண்டு இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது அதில் எட்டு இடத்துல மட்டும் குறிப்பாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தயவுசெய்து இந்த சத்தியத்தை நீங்கள் முழுவதுமாய் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வானம் எப்பொழுது திறக்கப்படும் என்பதை இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறையில் நீங்கள் அதை அனுபவத்தில் கொண்டு வரும்படி ஏசுவின் ஆமத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த வசனத்தை சில வசனங்களை உங்களுக்கு நான் ஆதாரமாக வாசிக்க விரும்புகிறேன் மற்ற எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தை ஆண்டபுரா இயேசு கிறிஸ்து முப்பதாவது வயதில் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற நேரத்தில் ஊழியத்திற்காக போக போகிறதா அந்த வேலையில ஆண்டருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அவருக்கு வானம் திறக்கப்பட்டது இந்த கால வேளையிலே இந்த சத்தியத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது நமக்காக கர்த்தர் வானத்தை திறப்பார் ஆண்டவரா இயேசு இந்த பூமியில் இருந்தபோது போது சொன்ன நான் பிதாவின் சித்தத்தை அல்லாமல் என்னுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றவில்லை என்று அவர் சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் இயேசு ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவன்தான் அவரை ஸ்தோத்திரம் என்ன செய்ய வேண்டும் என்ன பேச வேண்டும் எப்படி காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதை தெளிவாக பிதாவினுடைய வழிகாட்டுதலின்படியாகத்தான் ஆண்டவர் ஆகிய தேவன் இயேசு இந்த பூமியிலே தன்னுடைய ஊதியத்தை முடித்தார் வெறும் மூன்றரை மூன்று வருடங்கள் அவருடைய ஊழியங்களில வெறும் ஆயிர நூற்றி இருபது மைல் தூரம் தான் அவர் பிரயாணம் பண்ணி இருக்கிறார் மூணு வருடங்களிலே நூற்றி இருபது கிலோமீட்டர் நூற்றி இருபது மைல் தூரம் அவர் சுற்றளவில் போன பாதை அவ்வளவுதான் அதில் ஒரு சில இடங்கள் மட்டும் கடல் பிரயாணமாக படகில பிரயாணம் பண்ணி இருக்கிறார் ஒரு சில இடங்கள் மட்டும் குறித்த குறிக்கப்பட்ட சில இடங்கள் மட்டும் கடிதையின் மேலே சவாரி பண்ணியிருக்கிறார் மற்ற இடங்கள் எல்லாம் அவர் கால்நடையாய் நடந்து போய் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் அப்படி என்றால் ஆண்டவராகிய தேவன் இந்த மூணு வருட ஊழியம் செய்கிறதற்கு துவக்கத்திலேயே அவர் ஞானஸ்நானம் எடுத்தபோது எடுத்த போது ஆண்டவராகிய தேவர் அவரை பார்த்து சொன்னார் இவனின் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பரத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கப்பட்டதாம் வானம் திறக்கப்படும்போது தேவனுடைய பிள்ளைகள் தேவ சத்தத்தை கேட்க முடியும் அதை யார் கேட்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகள் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு அதற்கு அது அனுபவமாக இருக்கிறது அதனால தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய சித்தத்தை இயேசு செய்தபோது ஆண்டவராகிய தேவன் இவன் என்னேச குமாரன் இவனில் நான் இருக்கிறேன் இந்த கால வேளையில் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது வானம் திறக்கப்படுகிறது திறக்கப்படுகிறதோடு கூட நின்று விடாமல் நேசகுமாரன் இந்த வார்த்தை ஒரு தேவ பிள்ளை கேட்கிறதற்கு ஆயத்தப்படுத்தணும் இந்த லாக்டவுன் டைம்ல கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு செயல்படுத்துகிறதான காரியங்களிலே முக்கியமாக ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நீ வானம் திறக்கப்படுகிறது எதற்காக வானம் திறக்கப்படுகிறது தேவ சித்தத்தை ஒரு தேவ பிள்ளை நிறைவேற்றும் போது வானம் நமக்காய் திறக்கப்படுகிறது திறந்துட்டு என்ன சொல்றாரு இவன் என் நேசகுமாரன் பர்டிகுலரா உன்னை பார்த்து நீ கால வேலையில சொல்றாரு இவன் என் நேசகுமாரத்தி இவன் என் பிள்ளை இவன் என் மகன் இவன் மகள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை கேட்கிறதற்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளிலே பரலோகத்தில் இருக்கிறதா அந்த சத்தத்தை கேட்கிறதுக்கு இந்த பூமியிலே நம்ம தேவன் மனிதனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு சலித்து போன இந்த நாட்கள் நமக்கு தெரியும் இந்த லாக்டவுன் டைமில் எத்தனை விதமான வார்த்தைகள் நாம் கேட்டு நேரடியாக நாம் கேட்கிறோம் ஃபோன் வாயிலாக நாம் கேட்கிறோம் கடிதம் வாய்தலாம நம்ம கேட்கிறோம் பல நிலையில பல சத்தத்தை கேட்டு எந்த சத்தத்துக்கும் ஒரு திருப்தி வராத நிலையில இன்னைக்கு லாக்டவுன் டைமில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில கேட்கறதற்கு நீங்கள் என்ன செய்யணும் இவன் நேசகுமாரத்தி இவனன் நேசகுமாரன் இவனில் நான் பிரியமாயிருக்கிறேன் இந்த சத்தத்தை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் நமக்கு ஸ்தோத்திரம் நமக்கு சாப்பாடோ மற்றள்ள உலக பிரகாரமான காரியங்களோ எந்த விதமான காரியங்களோ நமக்கு எண்ணம் போகாத காரணம் ஆண்டவர் என்னை பார்த்து என் நேசகுமாரன் என்று சொல்லிவிட்டார் இந்த நாளிலே பரலோகம் திறக்கப்படுகிறது ஒரு தேவப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு தேவ சித்தம் நிறைவேறும் போது நமக்கு தெரியும் வேதத்தை நாம் படித்தோமானால் மூன்று வானங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மூன்று வானங்களில் மூன்று நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆதி அமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் படிக்கும்போது அங்கே ஆகாய விரிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த பறவைகள் இந்த ஸ்தோத்திரம் அந்த பிளைன் இதெல்லாம் பறக்கிறதான இடம் தான் ஆகாய விரிவு என்று சொல்லுகிறார்கள் அதாவது வாயு மண்டலம் உள்ள வரைக்கும் ஆகாய விரிவு என்று சொல்லுவார்கள் இந்த வான மண்டலத்துல அந்த ஸ்தோத்திரம் அந்த வாயு மண்டலங்கள் இருக்கிற வரைக்கும் தான் பிளைனோ பறவையோ எது வேணாலும் போகும் அதற்கப்புறம் அதுக்கு மேலே எதுவும் போக முடியாது அதனால அதுக்கு சொல்லி இருக்கிறது முதல் வானம் நம்ம கண்களில் பார்க்கறதான இந்த வானம் அதுதான் முதலாவது வானம் ரெண்டாவது வானம் சொல்லப்பட்டிருக்கிறது பதினாலு ஒன்று அந்த ஸ்தோத்திரம் ஆதி அமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாலு முதல் பதினேழு வரை உள்ள வசனங்களை நீங்கள் படித்தால் அது நட்சத்திர மண்டலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது முதலாவது வானம் தாண்டி அடுத்த ஒரு லெவல் வருகிறது அதுதான் நட்சத்திர மண்டலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திர மண்டலங்களிலே தான் நமக்கு தெரியும் ஸ்தோத்திரம் சயின்டிஸ்ட் சொல்றாங்க இந்த பூமியில் இருந்து இந்த பூமியிலிருந்து ஸ்தோத்திரம் அது ரெண்டரை லட்சம் ஸ்தோத்திரம் மயில் தூரம் இருக்கிறது சந்திர மண்டலத்துக்கு போகிறது இருக்கு ரெண்டரை லட்சம் மயில் தூரம் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடைவெளி இருக்கிறது இப்ப நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த சந்திர மண்டலங்கள் ஸ்தோத்திர ரெண்டரை லட்சம் மைல் தூரம் இருக்கிறது அதுக்கு பிறகு எத்தனையோ மைல் தூரம் தாண்டி தான் கர்த்தர் இருக்கிற சிங்காசனம் அப்படி என்று சொன்னால் அந்த வானம் திறக்கப்படும் போது நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை பார்க்கிற நேரம் என்று சொல்லுகிறத மூணு வானங்களும் திறக்கப்படுகிறது அதுதான் அந்த வார்த்தையினுடைய பொருள் இதற்கு ஸ்டாரி ஸ்பேஸ் என்று சொல்வார்கள் நட்சத்திர மண்டலங்கள் மூன்றாவது ஒன்று இருக்கிறது வானாதி வானம் என்று சொல்லுகிறார்கள் இது மூணாவது வானம் நமக்கு தெரியும் அப்போசனா இருக்கிற பவுல் ரெண்டு குறைஞ்சிரு பனிரெண்டு பன்னு ஒன்று ரெண்டில் வாசிக்கும் போது ஆண்டவர் தேவன் பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஸ்தோத்திரம் மாம்சத்தில் இருந்தேனோ ஆவியில் இருந்தேனோ தெரியாது ஆனாலும் நான் மூன்றாம் வானமரையும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன் என்று பௌலப்போசனன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல மத்த ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் சீஷர்களுக்கு ஆண்டவர் ஜபம் சொல்லி கொடுக்கும் போது அங்கே மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் படிக்கும் போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக அப்போ பரத்தில் இருக்கிறதான் ஒரு இடம்தான் மூன்றாவது வானம் அப்பாவது தேவ சிங்காசனம் இருக்கிற ஒரு இடம் மூன்றாவது வானம் அப்படி என்று சொன்னால் அந்த மூன்றாம் வானத்தில் இருக்கிறதான ஒரு சத்தத்தை தான் ஆண்டவராய் இந்த இடத்துல கேட்கிறார் இன்றைக்கு நீங்கள் வான மண்டலத்தை ஆகாய விரிவாய் இருக்கிறதான பறவைகள் எல்லாம் பறக்கிறத நட்சத்திர மண்டலங்களை விட்டு தாண்டி அண்டி மூன்றாவதாக வானாதி இருக்கிற சேசுவனுடைய தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு சத்தத்தை இந்த கால வேளையில நீங்கள் கேட்க போகிறீர்கள் அந்த சத்தம் தான் இவன் என் குமாரன் இவனில் நான் பிரியமாயிருக்கிறேன் எனக்கு பார்ந்த தேவப்படி

மூணாவது ஐ வில் அசன் இன் டு தன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது இந்த லூசிபரா இருக்கிற இருக்கிற இந்த ஸ்தோத்திரம் இந்த 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 மனிதன் தூதன் தூதன் நான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே ஏறுவேன் அப்பொழுது வானாதி வானந்துக்கு ஏறுவேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது ஆண்டவர் எங்க வச்சிருந்தார் என்று சொன்னால் நட்சத்திர மண்டலங்களுக்குள்ளே தான் இவரை வைத்திருந்தார் அவருடைய சிறகுகள் எல்லாம் அடிக்கும் போது விதவிதமான கீத வாக்கியங்கள் எழும்பும் எல்லாற்றிலும் பார்க்கிறதுக்கு அழகுள்ளவர்களாயிருந்தார்கள் இருந்தார்கள் எல்லாவற்றிலும் மேன்மையான காரியங்களை செய்தார் அவர்களுடைய அழகின் மேன்மையினாலே பெருமையினாலே வானமண்டலுக்கு நேராக சிங்காசனத்துக்கு நேராக நான் உயர்வேன் என்று சொன்னது நிமித்தமாக கர்த்தர் அந்த இடத்தை விட்டு போனார் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னால் இந்த மூணாவது வானம் மானத்திலே தான் நம்முடைய ஆண்டவராய் ஏசு சுசிங்காசனத்தை வைத்திருக்கிறார் இந்த காலவேளையிலே தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரனுடைய சோத்திரம் கர்த்தரனை பார்த்து வண்ணன் நேசுகுமாரன் இவனுடைய நேசகுமாரத்தி என்று சொல்லுகிற ஒரு சந்தோஷத்தை நமக்கு காண வேண்டும் அதுதான் வானம் திறக்கப்படுகிற முதலாவது அனுபவம்

கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷம் சாலியாகிய வானத்தை தரார் நமக்காக கர்த்தர் தரக்க போகிற வானம் உன்னுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ப்ரேஸ் ஜீசஸ் எதுக்காக நமக்காய் சொன்னா உனக்கு உழைக்கிறதுக்கு தேவையான பலன் உனக்கு தேவையான படிப்பு உனக்கு தேவையான ஸ்தோத்திரம் பொருளாதார காரியங்கள் இந்த பூமியில உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு கிருப ஆண்டவராகிய தேவன் வானத்திலிருந்து உனக்கு கொடுக்கிறார் எல்லாம் உண்டாக்கின பிறகுதான் ஆதாமை ஏவாலையும் உண்டாக்கினார் ஆறு நாட்கள் தேவனாகிய கர்த்த தன்னுடைய சிருஷ்டிகளை உண்டாக்கினார் அவர் சிருஷ்டித்து எல்லாம் சிருஷ்டித்து நிறைவான பிறகுதான் ஆதாமையும் ஏவாளையும் ஆறாவது நாளிலே உண்டாக்கினார் அப்ப ஐந்து நாட்கள் இந்த மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த பூமியில உண்டாக்கி வைத்துதான் கடைசியில மனிதனை உண்டாக்கினார் ஏன் மனிதனை உண்டாக்கி எல்லாரையும் மனிதனை உண்டாக்கின பிறகு எல்லாம் சிருஷ்டிக்கவில்லை எல்லாம் சிருஷ்டித்த பிறகுதான் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார் ஆண்டவர் சொன்னார் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் ஒரு தேவ நன்றாய் புரிந்து கொள்ளுங்க இந்த லாக்டவுன் டைம்ல எந்த ஒரு வருமானம் இல்லை எந்த ஒரு ஸ்தோத்திரம் நன்மையும் இல்லை கஷ்டமா இருக்கிறது போராட்டமா இருக்கிறது கஷ்டத்தோடு வேதனையோடு கூட நீங்க இருந்தா ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளணும் பைபிள் சொல்லுகிறது அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான பதிரவம் அதிகமான கனமகிமை உண்டாக்கும் நீங்கள் எந்தெந்த இடத்துல ஸ்தோத்திரம் தோற்று போனீர்கள் என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வந்து அதற்கு மிஞ்சி செய்கிறதற்கு கர்த்தர் போதுமை இருக்கிறார் தற்சமயத்தை குறித்து நீங்கள் நினைக்காதீர்கள் நீங்கள் எப்பொழுதும் பார்க்க வேண்டிய ஒரு தேவ பிள்ளை நினைக்க வேண்டியது எதிர்காலத்தை குறித்து தற்சமயம் எனக்கு கஷ்டம் இருக்கு தற்சமே எனக்கு போராட்டம் இருக்குது தற்சமயம் எனக்கு கஷ்டங்கள் பற்றாக்குறை இருக்குது பொருளாதாரம் ஆவிக்கு எல்லா நிலையிலும் நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை இதே போல நடந்து போகிறது இல்லை எனக்கு ஒரு மாறுதல் வரும் யோகா அதுதானே சொல்கிறாரு எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று நான் காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படி என்றால் ஒரு தேவ பிள்ளைக்கு மாற்றங்கள் உண்டாகும் எல்லா நாளும் போல இருக்காது எப்பொழுதும் ஒரேபடியே இருக்காது மாற்றங்கள் உண்டாகும் அதுபடினால்தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு வானத்தை தரப்பாராம் வானத்தை தரக்கிற ஒரு ஸ்தோத்திர அனுபவம் எப்பொழுது வரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை உண்மை உத்தமமாய் செய்யும் போது நாம் செய்கிற காரியங்கள் கர்த்திற்கென்று பொறுப்போடு கூட செய்யும் போது நம்ம தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறதும் உண்மைதான் ஆராதிக்கிற உண்மைதான் கர்த்தனை துதிக்கிறோம் எல்லாம் நல்லது தான் ஆனால் சாண்டவர் சொல்றாரு கையின் பிரயாசத்தை என்று சொன்னால் ஒரு மனிதன் உடைத்து சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போதுதான் அந்த குடும்பத்தை நடத்தும் போது அதனுடைய நன்மை என்ன மேன்மை என்னன்னு தெரியும் நம்ம ஸ்தோத்திரம் ஒரு மீன் பிடிக்கிறவன் கை நனையாம இருக்கணும் ஆனால் மீனும் பிடிக்கணும் இது ஒருபோதும் நடக்காது ஒரு தேவ பிள்ளை ஸ்தோத்திரம் கஷ்டப்படாம சம்பாதிக்கணும்னு சொன்னா அது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் அல்ல ஒரு பிள்ளை வெயில் நீ வேர்வையோடு கூட உன் ஆகாரத்தை புசிப்பாய் என்று அந்த ஆண்டவர் அந்த ஸ்தோத்திரம் ஆதாமை பார்த்து சொன்னார் அப்போ கஷ்டப்பட்டு சாப்பிடணும் உடைச்சு சாப்பிடணும் அதுக்கு தான் இந்த விசாலமான இடத்தை உனக்கு கொடுத்துருக்கிறார் நீ செய்கிற காரியத்தை நீ உழைக்கும் போது அதுல நான் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவேன் அதுல நான் வானத்தை திறந்து உன்னுடைய கையின் கிரிகளை எல்லாம் நான் ஆசிர்வதித்து வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு அப்படி என்றால் தேவ பிள்ளைகள் இரண்டாவது இடம் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் வானத்தை தரப்பாராம் சங்கீதம் எட்டு இஸ்ரேல் மக்கள் வனாந்தர வழியாய் நடந்து வருகிறார்கள் அப்பொழுது சொல்றாரு நான் வானத்தை திறந்து தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவேன் தூதர்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தை மன்னா என்று சொல்லுகிறார்கள் அப்ப அந்த ஆகாரம் பூமியில முளைக்கிறது அல்ல பூமியில அது செய்யவும் முடியாது அந்த மன்னா வானத்திலிருந்து வந்த மன்னா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மன்னாவை புசிப்பார்கள் என்று சொன்னார் அப்ப வானத்திலிருந்து வருகிற சில ஆசீர்வாதங்களை ஒரு தேவ பிள்ளை அனுபவிக்கணும் அது இந்த உலகத்துல நாம் அதற்கு மட்டும் சுதந்திரவாளியா இருக்கிறோம் உலகத்தாருக்கு அது கொடுக்க முடியாது தேவப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு அது தரப்போகிறார் தருகிறார் அது என்னவென்று சொன்னால் அந்த வசனம் சொல்லுகிறது யோ ஸ்தோத்திரம் பாகமத்தின் புஸ்தம் முப்பத்தி மூணு மூணு பதிமூணுலே சொல்லுகிறது யோசேப்பினுடைய ஆசீர்வாதங்கள் பரத்திலிருந்து வந்தவைகள் உன்னதத்திலிருந்து வந்தவைகள் மேலானவைகள் ஆண்டவர் ஒரு தேவப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு எப்போதும் வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் தான் நிலையா நிற்கும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் நிலையா நிற்கும் ஒன்று புரிந்து கொள்ளணும் ஸ்தோத்திரம் ஒரு குழந்தை நமக்கு கொடுத்தாலும் அது கர்த்தர் கொடுத்தார் ஒரு வேலை நமக்கு கொடுத்தாலும் அது கர்த்தர் கொடுத்தார் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு திருமணம் நடந்தால் அது கர்த்தர் செய்தார் எந்த ஒரு இடத்திலும் ஆண்டவரை மாத்திர நீங்கள் முன்னிறுத்தி சொல்லும்போது தேவனை மாத்திர நீங்கள் முன்னிறுத்தி ஒரு காரியத்தை செயல்படுத்தும் போது ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்றாரு அந்த காரியங்களை நான் ஆசீர்வதிப்பேன் அந்த நிலைமையை நான் ஆசீர்வதிப்பேன் அதனால உங்க கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தர் வானத்தை திறக்க போகிறார் எத்தனை பேர் அதை பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறார் ஆதி அமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏனி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூர் ஏறுகிறவர்களும் அனுபவம் மூன்றாவதாக தேவ தூதர்கள் ஒரு ஏணி அங்க வைக்கப்பட்டிருக்கிறது வேத பண்டிதர் சொல்லும்படியாக அந்த ஏணியை குறித்து நிகண்டூல நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த ஏணிக்கு பதினெட்டு ஸ்டெப் இருக்கான் அப்ப பரலோகம் எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறது என்று பாருங்கள் பரலோகம் இத்தனை அடி இத்தனை மைல் தூரத்தில் இருக்கிறது தேவ பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற யாக்கோவுக்காக பரலோகம் கீழே இறங்கி வருகிறது இறங்கி வருகிறது ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது வானம் திறந்த ஒரு ஏணி தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள் நீங்க தேவ சமூகத்தில் ஏறடிக்கிற எல்லா ஜபங்களும் தேவ தூதர்கள் பரலோகத்தில் கொண்டு போகிறார்கள் நமக்கு தெரியும் நீங்க பண்ற ஜபங்கள் எல்லாம் இந்த தானியலை குறித்து படிக்கும்போது தேவ தூதர்கள் தான் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் கர்த்தரிடத்துல கொண்டு போய் ஒப்புக்கெடுக்கிறார்கள் ஏனென்றால் வானமண்டலத்தில் நிறைய பொல்லாத சேனைகள் இருக்கு வானமண்டல பொல்லாத சேனைகள் நம்ம பண்ணுகிற ஜபத்திற்கு தடையாய் நிற்கிறார் அதற்கு கர்த்தர் அங்கே ஒரு பிரதான தூதனை வச்சிருக்கிறார் அவருடைய பெயர் மெகாயல் அந்த மெகாயல் என்ன செய்கிறார் நம்முடைய ஜபத்தை தடை வராதபடி தாவிதோர் இடத்துல சொல்றாரு என் ஜபத்தை என் மடியில் திரும்பி வந்தது அப்ப இந்த ஜபத்தை தடைவராதபடி ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த மீகாவேலை அனுப்பி இந்த பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் பண்ணி நம்முடைய ஜபத்தை டைரக்டாக பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார் இதுதான் இப்பொழுது நடக்கிறதான பரிந்து பேசுகிற ஜபத்தில் ஜபங்கள் பலது இருக்கிறது அதில் முக்கியமான தேவ பிள்ளைகள் ஜபிக்கிற ஜபத்தில் ஜபிக்கிற ஜபத்தை குறித்து நான் அப்புறம் சொல்லுகிறேன் நான் இந்த இடத்துல கைவிடப்பட்ட தேவ பிள்ளைக்காக வானத்தை திறப்பார் யாக்கோபு சொந்தத்தினால கைவிடப்பட்டான் வீட்டிலிருந்து நீ திரும்பி போக முடியாது இப்ப லாபானுடைய ஸ்தோத்திரம் அந்த இடத்திலும் அவன் போக முடியாது என்ன நிலைமையில் அவன் ஒரு பரிதாபப்பட்டதான நிலைமையில இருக்கிறான் இந்த நிலைமையில இருக்கும்போதுதான் அவன் சூரியன் அஸ்தமித்த போது ஒரு கல்லை எடுத்து தலையணையாய் வைத்து படித்து கொண்டிருந்த போது அவன் ஒரு சொப்பனம் கண்டான் வானம் திறந்து இருக்கிறது தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிற ஒரு இருந்தது அந்த இடம் ஏற்கனவே அந்த அதுக்கு பிறகு நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த இடம் ஏற்கனவே லூஸ் என்ற பெயரிலே இருந்தது அந்த இடத்தை இந்த யாக்கோபி இது தேவனுடைய வானத்தின் வாசல் என்று சொல்லி அதற்கு பெதேல் என்று பெயரிட்டான் தேவனுடைய வீடு அல்லாமல் வேறு அல்ல என்றவன் சொல்லுகிறான் அப்ப எப்பேற்பட்ட இடத்திலும் கர்த்தர் வானத்தை திறந்தா அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் சிலவங்க சொல்றாங்க இந்த வீடே சரி கிடையாது இந்த வீடே எனக்கு சரி கிடையாது இந்த இடமே எனக்கு நல்லதல்ல இங்கே ஃபுல்லா உப்பு தண்ணி இது நமக்கு சொ தங்க தங்கிறதுக்கு சாதகமான இடம் அல்ல என்று ஸ்தோத்ரம் சொல்லுகிறார் ஆனால் இன்னைக்கு கால விலையில நான் சொல்றேன் எப்பேற்பட்ட சபிக்கப்பட்ட இடமா இருந்தாலும் ஒரு தேவ பிள்ளைகள் அங்கே கால் வைக்கும்போது அது ஆசீர்விதமாய் மாறுகிறது அந்த சாபத்தை கத்தர் மாற்றி விடுகிறார் அநேக உதாரணங்கள் எனக்கு சொல்ல முடியும் அநேக நேரங்களில் நான் பார்த்த ஒரு அனுபவம் என்ன சொன்னா இந்த வீடு நல்லா இல்லைன்னு சொன்னவங்களே என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறிட்டாங்களோ அன்னையிலிருந்து அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார் அப்படி என்றால் கைவிடப்பட்ட நிலைமையில ஒரு ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைக்காக வானம் திறக்கப்படுகிறது இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளை நீங்கள் அறிந்து கொள்ளணும் மூணாவதாக உங்க கைவிடப்பட்ட நிலைமை யாரும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பார்க்கறது இல்லை நீங்க இந்த பாருங்க நீங்கள் அனுபவத்தில் நீங்கள் நிறைய பேர் கேட்டால் சொல்லுவீங்க இந்த லாக்டவுன் டைமில் யாரும் உங்களை வந்து விசாரிக்கலை யாரும் உங்களை வந்து பார்க்கல யாரும் ஸ்தோத்திரம் நீங்களும் பார்க்கல நாங்களும் பார்க்கல எப்படி இருந்தாலும் இப்போ விசிட்டிங் வந்து கொண்டே இருக்கிறேன் உங்கள் வீடுகளை நான் சந்தித்து கொண்டு வருகிறேன் முந்நூறு வீடுகள் இருக்கிறதுனால வாரத்தில் ஸ்தோத்திரம் ஒரு ஐம்பது வீடு வச்சு வந்து கொண்டு இருக்கிறேன் எப்படியும் வந்துடுவேன் கர்த்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் விசாரிப்பு இல்லை என்று அநேகருக்கு கம்ப்ளைண்ட் இங்கே நான் சொல்கிறதில்ல பொதுவாக சொந்த பந்தங்கள் எடுத்து பாருங்க யாரும் யாரையும் விசாரிக்கிறது கிடையாது எல்லாம் லாக்டவுன் ஆனதுனால பொருளாதாரம் கம்மியா இருக்கு அவங்க கிட்ட போன் பண்ண அவங்க ஏதாவது கேட்க போறாங்க இருந்து ஏதாவது எதிர்பார்ப்பாங்க நமக்கு எதுக்கு வம்பு அதனால ஃபோன் கூட நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்றது இல்ல நலம் விசாரிக்கிறது கூட தயக்கிறாங்க காரணம் என்னன்னு சொன்னா அவங்க ஏதாவது கேட்க போறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்தியா மட்டுமல்ல உலகம் ஃபுல்லா தான் இருக்கு இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அனைத்து தேசங்களிலும் இந்த கொரோனா தொக்கு வியாதி தொற்று வியாதி பரவியில் இருக்கிறதுனால எல்லாருடைய நிலைமை அப்படி கண்டிஷனில் தான் இருக்குது அதுக்கு முதல் காரணம் ஃபோன் பண்ண எடுக்காத முதல் காரணம் அவங்க ஏதோ கேட்க போகிறாங்க அதனால் அப்போது ஒரு விசாரிப்பு இல்லாத நேரத்தில் தான் நீங்களும் நான் இப்போ இருக்கிறீங்க யார் யாரையும் குறை சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை நீங்களும் அவர்களை விசாரிக்கிறது இல்லை அவர்களும் உங்களை விசாரிக்கிறதில்ல யார் யார் மேலே சொல்ல முடியும் ஒருத்தருக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஆனால் ஒன்றும் தெரிஞ்சு கொள்ளணும் உங்களை கைவிடப்பட்ட நேரத்தில் ஆகார் அழுது கொண்டு என் பிள்ளை சாகிறதை நாம் பார்க்க முடியாது என்று சொல்லி ஒரு அம்பைகர தூரத்தில் போய் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கும் போது பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் கைவிடப்பட்டவர்களுடைய நிலைமையை பார்க்கிற ஒரே ஒரு தேவன் நம்முடைய பரலோகத்தில் இருக்கிறார் ஜீசஸ் இந்த காலவேளையில தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லுகிறேன் நீ கைவிடப்பட்ட நிலைமையில் நீ இருந்தால் உனக்காக பர்லோகம் திறக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்க உனக்காக பரலோகம் திறக்கப்படுகிறது யார் என்னை கண்டுக்கல யார் என்ன பேசல யார் என்னை உதவி செய்யல அப்படின்னு கம்ப்ளைண்ட் எல்லாம் மாற்றி எனக்கு யார் இல்லானாலும் பரவாயில்ல கத்தர் இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட நீங்கள் இருங்கள் அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு உண்டாகட்டும் லாக்டவுன் முடிஞ்ச உடனே நீங்க என்ன பார்க்கல நாங்களும் உங்களை பார்க்கல அதனால உங்ககிட்ட இனி பேச மாட்டேன் நீங்க சொல்லாதீங்க மெச்சூரிட்டியா வாழ்ந்துருங்க அந்த நிலமை அப்படிப்பட்ட நிலைமையா இருந்தது அதனால யாரு யாரும் விசாரிக்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு மனஸ்தாபப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய தன்மை நாம கெடுத்து விட வேண்டாம் ஒரு மெச்சூரிட்டி லைஃப் இருக்கட்டும் அதனால ஒரு விசாரிக்கிற ஒரு தன்மையோடு கூட நம்மால் முடிந்த பிறகு நம்ம எல்லாரும் விசாரிப்போம் முடியலைன்னா நம்ம ஸ்தோத்திரம் எதுவும் செய்ய முடியாது அதனால தேவ இருக்கிற நீங்க கைவிடப்பட்ட நேரத்தில் ஒரே ஒருவர் தான் நம்மை கரம் தூக்கி எடுக்கிறவர் அவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு அந்த ஆண்டவராய் இயேசு கரம் பிடித்து நம்மை தூக்கி எடுக்கும்போது ஆண்டவருடைய கரத்தை நீங்க பிடிக்கல உங்க கரத்தை அவர் பிடிச்சிருக்கிறார் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிருந்தா காற்று வரும்போது புயல் வரும்போது கொந்தளிப்பு வரும்போது நீங்க விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனா அப்படி ஆண்டவர் செய்யாம ஆண்டவர் உன்னுடைய கருத்தை பிடிச்சிருக்கிறார் அவர் எந்த ஸ்தோத்திரம் உலகத்தான் சோழம் பிடிச்சாலும் புளிங்க சொன்ன மாதிரி நீங்க ஸ்தோத்திரம் நீங்க பிடிக்கல உங்களை கர்த்தர் பிடிச்சு வச்சிருக்கிறார் எப்பேற்பட்ட சூழ்நிலையில உங்களை கர்த்தர் விடவே மாட்டார் பெரிய பெரிய வெள்ளம் வரட்டும் ஆண்டவர் அதுதானே சொல்றாரு ஸ்தோத்திரம் அக்னி மேல நடந்தாலும் அது உன்னை வேகாது தண்ணீர் மேலே நடந்தாலும் அது உன்னை மூழ்கடிக்காது காரணம் நான் உன் நான் உன்னுடைய கருத்தை பிடிச்சிருக்கிற நீ என்ன பிடிக்கல இன்றைக்கு ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கட்டும் வானம் திறக்கப்படுகிறது எதற்காக கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிறதுக்காக கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து ஆழமாய் மூழ்க வேண்டிய நேரத்தில் தாவி ஸ்தோத்திரம் இந்த பேதுரை மூழ்கிறதுக்காக கடல் மேலே நல்லபடியாக தான் நடந்து தொடங்குறான் காற்று போது அந்த சைடு இந்த சைடும் பார்த்துட்டான் ஆண்டருடைய பக்கத்தில் கையெட்டுகிற தூரத்தில் வந்து முழுகிறான் வேதத்தில் நீங்கள் படித்தான் ஸ்தோத்திரம் வேத பண்டிதர் சொல்றாங்க அவனுடைய ஸ்டெப் இருபத்தி நாலு ஸ்டெப் அவன் வச்சானான் நடந்து வரும்போது இயேசு ஸ்தோத்திரம் அந்த அளவு சொல்லி தூரம் சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த அளவு அவன் நடந்து வருகிறான் ஆண்டருடைய பக்கத்தில் வந்து கையெட்டுகிற தூரம் அந்த அளவில் வந்தபோது காற்றும் புயலும் பார்க்குறான் சிலவங்க அப்படி தான் கோட்டை விட்டுருவாங்க விஸ்வாசத்தோடு என்று பாயிண்டில் வருவாங்க அதுக்கப்புறம் விசுவாசத்தை விட்டுருவாங்க அப்புறம் ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும் பாருங்கள் பகு அப்படி பேதூர் அப்படி தானே செஞ்சான் கையெட்டுக்கிற தூரத்தில் விட்ட போது வந்தபோது தான் அவன் அந்த காற்றையும் குடலையும் பார்த்தான் முன்னாடி ஏசுதான் நிற்கிறாரு இவ்வளோ தூரம் ஆண்டவர் என்ன நடத்தி வந்தாரு இனி ஒரு ஸ்டெப்பு வந்தால் என்ன கரம் பிடிச்சி என்னை தூக்கி அணைச்சிடுவாரு என்ற எண்ணத்தை அவன் ஒரு நிமிடத்தில் ஒரு இமைப்பொழுதில் அவன் மறந்து விட்டான் அப்படியே அந்த காற்றின் கடலை ஆண்டவரை பார்க்கறதுக்கு பதிலா அந்த காற்றின் கடலையும் பார்த்த உடனே அவன் அப்படியே தண்ணியில் மூழ்க ஆரம்பிச்சான் இன்னைக்கு எனக்கன் பார்ந்த தேவ பிள்ளையே அங்கெங்கும் பார்த்துட்டானா நீ சேர வேண்டிய இடத்துல போய் சேர முடியாது ஆண்டவரை ஸ்தோத்திரம் மாத்திரம் பார்த்து ஆண்டவரை மாத்திரம் நீ நோக்கி பாருங்க உனக்காக கர்த்தர் வானத்தை திறப்பார் நாலாவதாக ஒன்னு நாளாகமத்தின் ரெண்டு நாளாகமத்தின் சுகம்

ஐந்து பலிகள் பைபிளில் இருக்கு அதுல முக்கியமான பலி என்று சொன்னா சர்வாங்க தகன பலி அப்படின்னா முழுசு ஒப்பு கொடுக்கிறது அறகுறையா கிடையாது இந்த பலி சர்வாங்க தகன பலி என்று சொன்னா ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்துனும் சுயம் அதுல இருக்க கூடாது ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கும் போது

அந்த ஜபத்துல வானம் தரக்கப்படுகிறது அதுதான் இந்த கால வேளையில நீங்க ஜிபிக்கும் போது வீடுகளில் உட்கார்ந்து இல்லை ஆலயத்தில் உட்கார்ந்து இல்ல நீங்க பல இடங்களில் உட்கார்ந்து எந்த இடத்துல நான் ரோட்ல உட்கார்ந்து ரோ ரோட்ல ஸ்தோத்திரம் வீட்டில் எங்க உட்கார்ந்தாலும் ஜபிக்கும் போது கத்திர அந்த இடத்துல இறங்கி வருவா ஆபத்தான நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து ஜிபிக்கும் போது வேதனையான நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து ஜபிக்கும் போது சோத்திர சந்தோஷமான நேரத்தில் கர்த்தரை உட்கார்ந்து ஜபிக்கும் போது எல்லா நேரத்திலும் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஜபத்தை கேட்கிறதற்கு கர்த்தர் இருக்கிறார் இந்த ஜபத்தை கேட்கிறதற்கு கர்த்தர் ஆவலாயிருக்கிறார் ஹல்லே லூயா ஹல்லே லூயா இந்த நாளில தானியல் சொல்ற நீ ஜெபிக்க தொடங்கின போதே கட்டளை புறப்பட்டது நீ ஜெபம் பண்ண தொடங்கின போதே கட்டளை புறப்பட்டது வானத்திலிருந்து கட்டளை வந்துச்சு என் பிள்ளை இங்க ஜபம் பண்றாரு தானியல் என்ன நல்ல ஒரு ஜப வீரன் ஒரு நாளைக்கு மூணு வேலை ஒரு நாளைக்கு மூணு வேலை ஜபிக்கிறவங்க வாரத்துல மூணு மூணு வேலை மூணு நேரம் ஜபிக்கிறவங்களும் இருக்காங்க சொல்றாரு ஒரு நாள் ஏழு தரம் உம்மை நோக்கி கெஞ்சி கூப்பிடுகிறேன் அப்ப ஏழு தரம் ஜபிக்கிறவங்க இருக்காங்க இந்த தானியல் பண்ண ஜபத்தை தான் இந்த முகமதியர்கள் எடுத்து இப்பொழுது மூணு வேலை அவங்க ஸ்தோத்திரம் அவங்க அந்த அந்த அவங்க பிரேயர் பண்றாங்க மூணு வேலை அவனுக்கு எதிராக பத்திரத்தில் கையெழுத்து போட்டது என்று அறிந்தும் தான் முன்பே செய்து வந்தது போல தன்னுடைய ஜபத்திற்கு மாற்றல எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஜபத்தை நிறுத்தக்கூடாது தல போரகர் பிரச்சனையா இருந்தாலும் ஜபத்தை நிறுத்தக்கூடாது ஒரு தேவ பிள்ளைக்கு அது ரொம்ப முக்கியம் ஒரு தேவ பிள்ளைக்கு மூச்சு என்று சொன்னா ஜபந்தான் நின்று போகிற வரைக்கும் ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும் வானத்தை கர்த்தர் தரப்பார் எந்த நிலைமையில நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா இன்னைக்கு கர்த்தர் வித்தியாசமாக உன்னை பார்க்கிறார் ஜபிக்கிறவனுக்கு கர்த்தர் வானத்தை தரப்பார் ஜெபிக்கிறவனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்பார் வானத்தை திறந்து அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் கர்த்தர் முகாந்திரத்தை உண்டாக்குவார் டைரக்டாக வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்ய மாட்டார் ஆண்டவர் அதற்கேற்ற முகாந்திரங்களை உண்டாக்குவார் நீங்க கேட்கிற நீங்க தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற எதுவா இருந்தாலும் அதற்கு கர்த்தர் ஒரு மாறுதலும் சொல்லாம ஒரு மாற்று வழிகளும் சொல்லாம கர்த்தர் அதை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் அதனால தன் ஆண்டருடைய பிள்ளைகளே சாலமோன் தொடங்கின போது வானம் திறக்கப்பட்டது அவன் செலுத்தின சர்வாங்க தகன பலி கர்த்தர் காட்டார் அதை கர்த்தர் முகுந்து பார்த்தார் நோவா அந்த ஸ்தோத்திரம் அந்த பேழையிலிருந்து இறங்கி வந்த உடனே சுத்தமான சில பிராணிகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தினான் அந்த பலி சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகந்தார் நீங்க பண்ணுகிற ஜெபம் கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகரணும் நீங்க பண்ணுகிற ஜபம் அது ஒரு தூபமாய் மேல சென்று அந்த தூபத்தை கர்த்தர் முகுந்து பார்க்கக்கூடிய அளவில் அது சுகந்த வாசனை கொண்டு வரக்கூடிய அளவில் நம்முடைய ஜபங்கள் மாறணும் அந்த ஜபத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு வானத்தை திறந்து நமக்கு அந்த ஜபத்தை கேட்கிறதுக்கு இருக்கிறார் இதுதான் தானியல் பண்ணின ஜபம் ஆண்டவருடைய வாசனம் ஒன்பது இருபத்தொன்று சொல்லுகிறது சொல்கிறது அவன் ஜபிக்கிற நேரத்தில் கர்த்தருடைய மகிமை அவனுக்குள்ள இறங்கி வந்து ஆண்டுடைய மகிமை வெளிப்பட்டது இந்த நாளில நீங்க ஜபிக்கும் போதே அந்த வல்லமை அந்த மகிமை உங்களுக்குள்ள வெளிப்படணும் அந்த வல்லமை உங்களுக்குள்ள நிரம்பணும் இந்த வேளையில அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக ஒரு ஜெப வீரனாய் உங்களை கர்த்தர் மாற்றுவாராக ஒரு ஜெப வீரங்கனையாய் கர்த்தர் உன்னை மாற்றுவாராக நீ ஜபிக்கிறவனாய் இருந்தா உன்னை ஒருத்தரும் தோற்கடிக்க முடியாது நீ ஜபிக்கிறவனாய் இருந்தா ஒருபோதும் உன்னை ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒருவரும் உன்னை தாழ்த்தி கட்ட முடியாது எந்த இடத்துல நீ தோற்று போகிறதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் நீ ஜபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் வீரங்கனையாய் மாறும் போது கர்த்தர் உலகத்தை உன்னை கொண்டு கலக்குவார் அசைப்பார் அந்த ஜபம் அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது இந்த ஜூ தூபம் மேலே போகும்போது பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கம் என்ன செய்கிறதாம் அது இடி முழக்கங்களை கொண்டு வருகிறதாம் மின்னலை கொண்டு வருகிறதாம் அப்போ ஜபத்திற்கு எந்த அளவுக்கு வல்லமை இருக்கிறது என்று பாருங்கள் ஹலலூயா ஹலலூயா ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்லியிருக்கிறாங்க புத்தி செய்யாதத முழங்கால் செய்யும் புத்தி செய்யாதத நீ பிஹெச்டியோட கூட படிச்சிருக்கலாம் அது உனக்கு புத்தியில் புத்தியில் அறிவிலே கொண்டு வந்தது ஆனால் புத்தியும் ஞானமும் சோத்திர அறிவும் செய்யாததை உன்னுடைய முழங்கால் செய்யும் நீ முட்டி போட்டு ஜபம் ஆனால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை கருத்து உடைத்து தவிடுபொடியாக்கி வானத்தை திறந்து தேவ தூதர்களை உனக்காக அனுப்புவார் அதனால் தன் சொல்கிற வாதையின் கூடாரத்தை அணுகாது பொல்லப்பு உனக்கு நேரிடாது உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி தேவ தூதர்களை கட்டளை இட்டு இருக்கிறார்

ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன ஸ்தோத்திரம் அந்த ஆசாரியன் ஏலி சொல்றாரு நீ என்ன ஸ்தோத்திரம் அந்த லெகரி திராட்சம் குடித்து நீ வீம்பிக் கொண்டிருக்கிறாயா என்று அவன் சொல்லுகிறான் அவனுக்கு தெரியாது உடைக்கப்பட்ட ஹயத்தோடு கூட இந்த அன்னாள் தேவனை நோக்கி மண்டாடி ஜபிக்கிறா சத்தம் போடலை அவள் ஜபிக்கிறது என்னவென்று அந்த ஸ்தோத்திரம் இந்த இவருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம் இந்த ஏலி புரோகி ஏலி ஆசாரியனுக்கு தெரியல அவன் நினைச்சா திராட்சசம் குடிச்சு ஏதோ வந்து பின்னாத்திட்டு இருக்கு பீத்திட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி தான் நினைக்குது ஆனா கர்த்தர் என்ன ஸ்தோத்திரம் தூதர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து சொல்றார் உன் ஜபம் கேட்கப்பட்டது நீ என்ன காரியத்திற்காக ஜபிச்ச ஒரு குழந்தைக்காக தான் ஜபிச்ச ஒரு குழந்தை உனக்கு கேட்ட கர்த்தர் உனக்கு ஸ்தோத்திரம் அதுக்கு ஒண்ணுக்கு பதிலாக அஞ்சு குழந்தைகளோடு கூட ஆறு குழந்தைகளை உனக்கு தருவேன் கர்த்தர் சொன்னார் ஆண்டவர் அதை கொடுத்தார் இல்லையா அந்த சாமுவேலை ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் தீர்க்கதர்சியாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் இப்படி எல்லா விதமான நிலையிலும் அந்த குழந்தை கர்த்தருடைய சன்னிதியில் வளர்ந்தது அப்படி என்றால் இந்த நாயலுக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறத காரியத்தை எதற்காக ஜெபித்தீர்களோ அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பார் என்ன காரணம் நீ ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்படுகிறது ஜீசஸ் இந்த கால வேளையில் உனக்காக திறக்கப்படுகிறவானா நீ ஜபிக்கும் கர்த்தர் உனக்காய் திறக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டு உற்சாகத்தோடு கூட செபிங்க உண்மையோடு கூட செபிங்க பாரத்தோடு கூட செபிங்க விசுவாசத்தோடு செபிங்க பரிசுத்தத்தோடு செபிங்க ஜெபிக்கிறவன் ஒருபோதும் தோற்று போன சரித்திரம் கிடையாது ஜபிக்கிறவன் ஒருபோதும் தன்னை சோத்திரம் பிசாசுக்கு சோத்திரம் விலை பேசுகிற மனிதனாய் மாற மாட்டான் நேரம் காலம் வரும்போது அவன் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு ஓடி போக மாட்டான் அவன் ஜெபிக்கிறவன் என்றும் ஜெபிப்பான் அவனுடைய அவனை கடைசி வரைக்கும் அவனை மகிமைப்படுத்தும் இன்றைக்கு நீ வானம் உனக்காய் விசுவாசத்தோடு ஜெபிங்க நான் ஜவம் கர்த்தர் எனக்கு இது செய்வார் என் தகப்பன் அப்படிப்பட்டவர் என்ற ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்கும் போது கர்த்தர் நிச்சயமா செய்வார் பைபிள் சொல்லுகிறது அந்த எசக்கியல் எழுதின தீர்க்க தர்சன புஸ்தகம் ஐந்தாவது காரியம் எஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் முப்பதாம் வருஷம் நாலாம் மாசம் ஐந்தாம் தேதியிலே நான் கேபார் நதி சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன் வானங்கள் திறந்த பிறகு தேவ தரிசனங்களை பார்க்கிறதற்காக வானம் திறக்கப்படுகிறது தேவ தரிசனத்தை பார்க்கிறதற்கு வானம் திறக்கப்படும் இந்த பூமியினுடைய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்து பார்த்து இந்த பூமியே வாடுறதுக்கு நமக்கு பிடிக்கல ஒரு உண்மையான தேவ பிள்ளை போக 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 இந்த பூமியினுடைய வாழ்க்கை வெறுத்து விடுவான் வெறுத்து விடுவான்னு சொன்ன மனைவி கணவன் பிள்ளைகள் சொந்த யாரும் யாரு வேண்டாமன்றல்ல நான் சொல்லுகிறது இந்த பூமியினுடைய வாழ்க்கை விட நான் வாசம் பண்ண போகிறதான பரலோக வாழ்க்கை அதிகமாக மேன்மை என்று எண்ணுவான் நாற்பது வருஷம் மோச அரண் பாரோனுடைய அரண்மனையில் வாழ்ந்தான் அரண்மனை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் அங்கு உள்ள ஆகாரம் உள்ள வசதி வாய்ப்புகள் அங்கே உள்ளதான காரியங்கள் ஒன்றும் அந்த அரண்மனை விட்டு வெளியே வந்தா ஒண்ணுமே கிடைக்காது ஆனால் பைபிள் அவனை பற்றி இப்ரீம் பதினொன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீர்கள் திவ்ய அழகுள்ளவனாயிருக்கிற மோசே பெரியவனான போது வளர்ந்த போது அவன் அரண்மனையிலே வாழ வேண்டியதான அந்த சொகுசு வாழ்க்கையை வெறுத்துவிட்டு தன் ஜனத்தோடு கூட கஷ்டம் சகிக்கிறதை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் ஒரு தரிசனம் எப்ப கிடைக்கும் ஒரு தரிசனம் ஒரு தேவ பிள்ளைக்கு எப்ப கிடைக்கும் கேட்டீங்கன்னா தேவனுடைய காரியங்களை தேடுகிறவர்களுக்கு தான் தேவனுடைய தரிசனம் வெளிப்படும் இந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்லுது உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள் வாலிப கன்னியைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்ப தரிசனம் தீர்க்க தரிசனம் இதெல்லாம் எப்ப கேக்குன்னு சொன்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது கிடைக்கிற காரியங்கள் தான் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு தரிசனம் இருக்காது அந்த தரிசனம் எப்ப நிறைவேறும் தேவன் இந்த பூமியில் பார்க்கிற பார்வை மாற்றி தேவனை பார்க்கிற பார்வை வரும்போது தான் அந்த தரிசனம் உண்டாகும் நமக்கு நல்ல தெரியும் இந்த வெளிப்பாடு புஸ்தகத்தை போசலன் பத்ம தீவிலே தனிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய நாளில் அவன் ஆவிக்குள்ளானான் கர்த்தருடைய நாளில் அவன் ஆவிக்குள்ளான போது இங்கே வா நான் செய்ய போகிறத உனக்கு காண்பிக்க போகிறேன் அவர் சொல்றாரு இவர் எழுதுறாரு அப்படிதான் நம்ம அடுத்த ஒன்னா அதிகாரத்தில் படிக்கும்போது அவர் சொல்றாரு இவர் எழுதுறார் என்ன நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ஆண்டவர் சொல்றாரு இவர் எழுதுறாரு என்ன எழுதுறாரு நடக்க போகிற சம்பவங்கள் இருபத்தி ரெண்டு அதிகாரங்கள் இத்தனையும் அவர் எழுதுகிறதுக்கு எங்க தேவ தரிசனத்தோடு கூட இடைப்பட்டு இருந்த போது அந்த ஐக்கியத்தோடு கூட தொடர்பிலே இருந்த போதுதான் பைபிள் சொல்லுது அவனுடைய தரிசனத்தை கர்த்தன் நிறைவேற்றினார் எனக்கன் அன்பார்ந்த தேவ பிள்ளையே உன்னுடைய தரிசனத்தை கெடுக்கும்படியாக சிறு நரிகளும் நரிகளும் வந்து உன்னை ஸ்தோத்திரம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க இன்னைக்கு தரிசனம் தான் வாழ்ந்திருக்கிறோம் விசேஷமா சொல்றேன் மூணு மாசம் சபையில வருமானம் இல்லை எந்த ஒரு தேவைகளும் சந்திக்கப்படலை நான் முக்கியமா பாஸ்டங்களை பற்றி சொல்றேன் என்னாக போகுமோ ஏதாக போகுமோ என்ன செய்யறது கர்த்தர் ஒரு நாள் தரிசனம் கொடுத்தாரு ஆனா அந்த தரிசனம் இப்ப எனக்கு செட் ஆகல ஒரு தேவ ஊழியன் தரிசனத்தை விழுந்து விட்டால் அப்ப அவன் யூஸ்லெஸ் ஆன ஒரு ஒரு தான் கர்த்தர் மாற்றி பார்க்கிறார் தரிசனம் இருக்கிற வரைக்கும் தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார் என்றைக்கு தரிசனத்தை நீ இழந்து விட்டாயோ அன்றைக்கு ஆண்டவர் ஆண்டருடைய இருந்து உன்னை தூக்கி போட்டுருவார் நீ பரலோகம் போகலாம் பிரதிபலன் டாக்டர் பில்லி கிரகம் எழுதி இருக்கிறாரு பரலோகத்தில் அநேக பிச்சைக்காரர்கள் இருப்பார்களாம் என்ன கிரீடம் இல்லாத சிறங்கள் பூமியில விசுவாசி என்று இருந்தாய் பூமியில ஊழியம் என்று சொல்லி இருந்தாய் ஒரு ஆத்தமா ரட்சிக்கப்படல உன் மூலமாய் ஒரு காரிய நன்மை உனக்கு ஆண்டவருக்காக எந்த ஒரு காரியத்தை நீ செய்யல ஆனா பரிசுத்தம் விசுவாசம் இது அப்படியே இருந்து தான் போதும் தான் போதும் தான் போதும் சுயநலவதியா கர்த்தர் சோத்திர சோத்திர சோத்திரம் கர்த்தர் சொல்லிட்டு இருந்து கடைசியில் அவர் கர்த்தருக்குள்ள மறித்து போனார் அங்க போனா எந்த தலையில கிரீடங்களும் இருக்காது உனக்கும் எனக்கும் கிரீடம் சூட்டப்படுகிற ஒரு நாள் உண்டு அதை அறிந்துதான் நீ செயல்படணும் மனிதன் என்ன விதைக்கிறானோ அதை அறுவடை செய்வான் அதுபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் கொஞ்சம் அந்த கொஞ்ச காலத்தில் கத்தர் உனக்கு கொடுத்த தரிசனத்தை நீ நிறைவேற்றும் போதுதான் வானம் உனக்காய் திறக்கப்படுகிறது வானம் திறக்கப்படுகிறது எப்பொழுது நீ தேவ தரிசனத்தை நிறைவேற்றும் போது தேவனுடைய மகிமை உனக்குள்ளே வெளிப்படும் போது தேவனுடைய தரிசனம் இன்னைக்கு சோத்திரம் வெளிப்படையாய் மாற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இந்த லாக்டவுன் டைமில் தான் நிறைய தர்சனங்களை நீ பார்க்கணும் தர்சனத்துக்காக சாப்பிட்றதும் கொட்ட விட்டு தூங்குறதுமா இருக்க கூடாது ஆண்டருடைய காரியத்தில் கண்ணுங்கருத்துமா இருக்கணும் முக்கியமா போதகர்கள் தேவ பிள்ளைகளை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க ஆண்டவராகிய தேவன் உங்களை நம்பி ஓ ஒரு கூட்டம் ஆத்தமாக்களை கொடுத்தாங்க அவங்களை எப்படியாவது பரலோகம் கொண்டு போகிறதுக்கு நீ தயாராகலா நீ இந்த பூமியில செய்கிற ஊழியம் வேஸ்ட் என்று தான் பைபிள் சொல்லுகிறது அதனால இந்த லாக்டவுன் டைம்ல உன்னுடைய தரிசனத்தை விசாலமாக்கணும் உன் தரிசனத்தினுடைய எல்லை பெருசாக்கணும் இன்னும் கருத்து இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போறேன் எவ்வளோ செஞ்சதே பெரிய விஷயம் சொல்லிட்டு இருந்துராதீங்க ஏமாந்து போயிடாதீங்க சத்துருச்சில ஆலோசனைகள் எல்லாம் நம்ம காதில் வந்து சொல்லுவான் நீ பெரிய ஊழியம் செஞ்சா போதும் ஹலோ லூயா சில நாள்களுக்கு முன்பாக ஒரு போதகர் என்னிடத்தில் வந்து சொன்னார் அவர் ரொம்ப வயசு முதிர்ந்தவர் அவர் என்னிடத்துல சொன்னார் ஸ்தோத்திரம் ஐம்பது வருஷம் செய்யாத ஊழியத்தை ஐம்பது வருஷம் ஒரு ஊழியக்காரன் செய்யாத ஊழியத்தை நீங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துல செஞ்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னு அந்த ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத் அந்த இருபத்தஞ்சாவது ஊழியத்தினுடைய நிறைவு நாளை சொல்லி ஸ்தோத்திரம் அன்னைக்கு மீட்டிங் வச்ச பிறகு ஒரு மாதம் பிறகு ஒரு ஊழியக்காரன் வந்து சொல்கிறாரு ஐம்பது வருஷம் செய்ய வேண்டிய ஊழியம் நீ இருபத்தஞ்சு செய்து பாஸ்டர் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டீங்க வெல்டன் சொல்லி உற்சாகப்படுத்தினார் ஆனால் அதை கேட்டுட்டு பரவாயில்ல நான் இருபத்தஞ்சு வருஷம் செஞ்சு ஐம்பது வருஷத்தில் சோத்திரம் ஐம்பது வருஷம் செய்ய வேண்டியது இருபத்தஞ்சு வருஷத்தில் ஸ்பீடாக செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு நான் உட்கார்ந்துருந்தேன் நான் தான் ஒரு முட்டாள் அவங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய ஊழியத்தில் தரிசனம் இல்லாமல் ஜபம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் நான் ஊழியத்தை செய்தால் கர்த்தர் ஒருபோதும் அதை அங்கே இருக்க மாட்டார் என்னைக்கு உன்னுடைய மூச்சு நிக்கிற வரைக்கும் உன்னுடைய ஆயுசு முடிகிற வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை வெள்ளிக்கிழமை நான் சொன்னேன் உன்னுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும் விசுவாசத்தில் நீ ஓடிக்கொண்டு இருக்கணும் தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷத்தோடு கூட நீ ஓடி முடிக்கணும் அது மகிமையோடு கூட ஓடி முடிக்கணும் அது இழைப்பில்லாமல் நீ ஓடணும் இரவும் பகலும் ஒன்றும் தெரிஞ்சு கொள்ளுங்க தேவனுக்காக தரிசனம் பெற்றவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ஆண்டவருக்காக தரிசனம் பெற்றவர்கள் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பார்கள் அது போதகராயிருந்தாலும் விசுவாசிகளாயிருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை பண்டு தெரிந்து கொண்டதனுடைய சித்தத்தை நிறைவேற்றணுமா உனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேற்றணுமா நீ நன்றாய் அறிந்து கொள்ளுங்க வானத்தை திறக்கிற ஒரு நேரம் உன்னுடைய தரிசனம் நிறைவேறுகிற நேரம் அப்படி என்றால் இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் வானத்தை தரப்பா ஆறாவதாக மல்கியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம்

ஆசீர்வாதத்தை மழை பெய்யறது மாதிரி ஆண்டவர் அந்த பொழிந்தருகிறார் எப்பொழுது ஆண்டவராகிய தேவன் நாம் செய்த நன்மைகளை எல்லாம் அனுபவித்து அதில் பத்தில் ஒரு பங்கு கர்த்தருக்காக நம்ம கொடுக்கும்போது வானத்தின் பலகனிகளை நமக்காக தரப்பார் இந்த வானத்தின் பலகனிகளை திறக்க ஏழாவது காரியத்தில் நீங்க சொல்றீங்க அந்த வார்த்தை சொல்லுது அவர் ஸ்தோத்திரம் உன்னுடைய சோத்திரம் களஞ்சியத்தில் எண்ணையும் ஆவும் குறையாமல் உன்னுடைய பணம் சம்பாதிக்கிற பணம் ஒரு பைசா கூட ஆஸ்பத்திரிக்கு போகாம நீ கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு கூட உன்னை நடத்தி கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தில் ஒரு வீண் செலவு வராமல் இருக்கும்போது கர்த்தரனை காப்பாற்றினார் என்று எதனால் நீ அறிந்து கொள்வாய் நான் கர்த்தருக்காக ஒரு பங்கை கத்திற்காக கொடுக்கறதில் உள்ள நன்மைதான் ஆண்டவர் என்னை இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் தவிர்க்கக்கூடிய கிருவை எனக்கு செஞ்சிருக்கிறார் தசம பாகம் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய முக்கியமான ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஏ ஸ்தோத்திரம் ஒரு அனுபவம் தான் இந்த தசம பாகம் ரட்சிக்கப்பட்ட உண்மையா ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தசமபாகம் கொடுத்திருப்பான் அது போய் கேட்டு வாங்கிறதுக்கு உரிமை கிடையாது அவன் அவனுடைய மன விருப்பத்தின்படி செய்கிறது சொல்லிட்டு ஒரு விசுவாசிகளை நம்ம விருக்கவும் முடியாது தசம பாகம் யாருக்கு போதகருக்கு அவங்க கொடுக்கல அவங்க கர்த்தருக்காக கொடுக்கறாங்க அதனால கர்த்தருக்கு அவனுக்கு தான் கணக்கு நமக்கு அதுல ஒரு சம்மந்தம் இல்லை தசமபாகம் பாகம் கொடுக்கிறவங்களை ஒரு நிலையிலும் தசமபாகம் கொடுக்காதவங்களை இன்னொரு நிலையிலும் நம்ம பார்க்க கூடாது என் தெரியல போதகருக்கு சேர்ந்து தான் இந்த செய்தி வருகிறது அப்ப தசமபாகம் என்று சொன்னா அவங்க கொடுக்கலனா நான் அதுக்கு உத்தரவாதம் இல்லை அவங்களுக்கும் கர்த்தருக்கும் தான் கணக்கு எனக்கு அதுல சம்பந்தம் இல்ல அதுல போய் நீ மூக்கு நுழைக்க கூடாது ஏன் பிரதர் தசம்பாங்க கொடுக்கல ஏன் சிஸ்டர் தசம்பமாக கொடுக்கலன்னு ஒரு போதகர் ஒரு விசுவாசி இடத்துல கேட்கக்கூடாது ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ஆட்டோமேட்டிக்காக தேவனை நம்புகிற தேவனை சார்ந்திருக்கிற விசுவாசி கர்த்தருக்காக அதை செய்து விடுவான் அது கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல தேவன் கொடுத்த அளவின்படி அவனுக்கு கொடுப்பான் நமக்கு தெரியும் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நம்ம தேவனை நேசிக்கிற நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற நம்ம நமக்கு ஜீவனை சுகத்தையும் பலத்தையும் நல்ல வேலையும் கொடுத்த நமக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு ஏ ஸ்தோத்திரம் ஏனிங் நமக்கு கொடுத்தா அதில் ஒரு பங்கு கர்த்தருக்காய் கொடுக்கறதுல ஒரு சந்தோஷத்தோடு கூட நம்ம செய்யணும் முகம் கோணலாகவோ மனஸ்தாபகத்தோட ஆயிரத்தெட்டு செலவு இருக்குது இதில் ஒரு வேறு ஒரு செலவுன்னு சொல்லிட்டு இந்த இது ஒரு செலவாக நீங்கள் கட்டாயமா கட்டாயமாக இந்த கொடுக்க கொடுக்கக்கூடாது வீட்டில் நிறைய செலவு இருக்குது தேவை இருக்குது அதில் ஒரு தேவையில் ஒரு தேவையாக இந்த பாகம் என்று சொல்லி நீ நினைச்சனா நீ அதை கொடுக்கவே கூடாது தசமமாக கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் கர்த்தனுடைய ஆலயத்தில் பலிவீடத்தில் வந்து எடுத்து தேவனுடைய சபையில ஆராதனைக்காக எங்க வருகிறாயோ அங்கதான் நீ கொடுக்கணும் அதுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது சபையில் இங்க அட்டன் பண்ணி தசமாக வேற ஒரு இடத்துல கொடுக்கிறதோ தசமா அங்க அங்க சபையில் அட்டன் பண்ணி நீ இங்க வந்து ஸ்தோத்திரம் தசமா கொடுக்கறத கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறது இல்ல எந்த மெய்ப்பன் உன்னை நடத்துகிறாரோ அந்த மெய்ப்பனுடைய ஆலயத்தில் போய் கொடுக்கணும் அவன் தான் ஆத்மாவுக்கு உத்தரவாதி அடுத்த போதகர் உன்னுடைய ஆத்மாவை உத்தரவாதம் பண்ண மாட்டார் பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் வருகிற நாட்களிலே உன்னுடைய மந்தை எல்லாம் எங்கன்னு மற்ற போதைகளிடத்துல கேட்பார் என் மந்தை குறித்து கர்த்தர் என்னிடத்துல தான் கணக்கு கேட்பார் அப்ப தான் ஆண்டவருக்கு முன்பாக நின்று கைகட்டி பதில் சொல்லணும் முன்னூறு குடும்பங்கள் சபையில் இருந்தால் குடும்பங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வருகை நாளில் அவர்களை கொண்டு போகாவிட்டால் அவர்களை நீங்கள் ஒப்படைக்காவிட்டால் இந்த ஆத்மாக்கள் பாதகருக்கு சொந்தம் அல்லது கர்த்தருக்கு சொந்தம் அந்த ஆத்மாக்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஒப்படைக்காவிட்டால் கர்த்தர் உன்னிடத்தில் கணக்கு கேட்பார் பல நேரத்தில் உங்களை திட்டுகிறதும் உங்களை ஸ்தோத்திரம் கண்டிக்கிறதும் உங்களுடைய கரெக்ட் பண்ணுகிறதெல்லாம் எதற்கு என்று சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் வரும்போது ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடி ஆண்டருடைய வருகையில நீயும் உன்னுடைய குடும்பம் கைவிடப்பட்டு போகக்கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தோடு கூட தான் உண்மையில வெறுப்போ கசப்போ வைராக்கியமோ விரோதமோ பகையோ ஒன்றும் எனக்கு இல்ல என்ன எப்படியாவது நான் போகும்போது இந்த தேவ பிள்ளைகளும் பரலோகம் வந்து சேர்ந்துடணும் இல்லைன்னா கத்தரின் இடத்துல கணக்கு கேட்பார் அப்ப தசமபாகம் என்று சொன்னா அது கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள கணக்கு அதுக்கு போதகருக்கு சம்மதம் இல்லை அது அந்த போதகருக்கு என்ன ஆண்டவருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து போடும்போது அது கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் அப்போ தசமம் கொடுக்கறதுனால போதகருடைய ஆசீர்வாதம் அல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதை நீங்கள் நன்றாய் புரியணும் போதகர் உங்களை ஆசிர்வதிக்க முடியாது கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் நான் வாங்கி தசம வாங்கி வாங்கி கையில் வாங்கி பிளஸ் பண்ணி ஆண்டவரே இந்த குடும்பத்தை இந்த மாசத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கு அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்பார் ஆனால் ஆசீர்வாதம் தருகிறவர் யாரு பரலோகத்தில் இருக்கிற தேவன் அப்ப ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா தசம பாகம் கொடுத்ததாகணும் கொடுக்கலன்னா அதுக்கேற்ற பிளஸ்ஸிங் நமக்குள்ளே வராது இதுதான் வேதத்தினுடைய உண்மை அதனால எப்பொழுதும் வானத்தை தரப்பாருன்னு சொன்னா என் பிள்ளை கஷ்ட நேரத்துல துன்ப நேரத்துல வேதனையான நேரத்தில் இந்த காணிக்கை காசு தசம பாகம் காணிக்கை போட்டதை கர்த்தர் பார்க்கிறார் ஒரு நாள் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவர் அந்த பெட்டி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு உட்கார்ந்து இருக்கும் போது நிறைய பேர் காணிக்கை நேரம் வந்துருச்சு காணிக்க போடுறாரு கத்த கத்தையா நோட்டெல்லாம் போடுறாங்க ஆண்டர் பார்த்துட்டு இருக்கிறார் ஒரு ஸ்தோத்திரம் ஐநூறுவா நோட்டெல்லாம் இப்படி பிரித்து நிறைய உள்ள போறாங்க அப்போ ஆண்டவரை பார்க்கும் போது ஆண்டவர் பார்த்தாரு இவர் பெரிய ஆளு போல இருக்கு ஒருத்தன் ஐ ஐநூறு ரூபா கட்ட அன்னைக்கு எந்த கட்டுன்னு தெரியாது வெள்ளிக்காசு தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க எப்படியோ அதில் பெருசாக கத்த கத்தையாக கொண்டு வந்து போடுறாங்க ஆண்டவர் அதை பார்த்துட்டே இருக்கிறாரு ஒரு கூனி குறுகி ஒரு ஏழை விதவை அந்த வழியாக வந்து ரெண்டு காசு போட்டார் அந்த ரெண்டு காசு போட்டு ஆண்டர் அதையும் பார்க்குறாரு ஆண்டர் சொல்றாரு இவர்கள் எல்லாரும் பரிபூர்ணத்திலிருந்து இதை போட்டாங்க நிறைய இருக்கு போட்டாங்க ஆனா இந்த ஏழை விதவையோ தனக்கு உபஜீவனத்திற்கு வச்சிருந்த அடுத்த வேலை என்ன செய்கிறது தெரியாத நிலைமையில கொண்டு வந்து சந்தோஷமாய் போட்டாங்களே அந்த விதவை கர்த்தர் மெச்சிக்கொண்டா இதிலிருந்து என்ன அறிந்து கொள்கிறோம் உங்களுடைய பணம் எவ்வளவு திக்னஸ்ன்ற ஆண்டவர் பார்க்கல எவ்வளவு எமௌண்ட் ஆண்டவர் பார்க்க மாட்டாரு உங்க மனசை தான் பார்க்கிறாரு எந்த மனசோடு கூட நீ கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து அந்த தசும பாகத்தையும் காணிக்கையும் போடுகிறாயோ அதை தான் கர்த்தர் பார்க்கிறார் நீ தசம பாகம் போடும்போது உன்னுடைய மனம் கழிவு வரணும் ஆண்டவரே இன்னைக்கு இந்த மாசம் எனக்கு கொடுக்கறது கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சாருன்னு சொல்லி சந்தோஷமா போடணும் அந்த மனசை தான் கர்த்தர் பார்க்கிறாரு வசனமாயும் அல்ல கட்டாயமாயும் ஆண்டுடைய பிள்ளைகளே இது தெய்வ பிள்ளைகளுக்கு வானம் திறக்கப்படுகிற ஒரு அனுபவமாகும் ஏழாவது காரியத்தை நான் கடந்து சொல்ல விரும்புகிறேன் ஆண்டுடைய சமூகத்துல அந்த வார்த்தை சொல்லுகிறது அப்போ சொல்ல நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் அந்த வசனத்தை படிக்கும்போது அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது

கர்த்தருக்காக படுகிற பிரயாசத்தின் நேரத்தில் வானங்கள் நமக்காய் திறக்கப்படும் இயேசுக்காக முதல் சபையில ரத்த சாட்சியை மறித்தவன் தான் இந்த நம்ம படித்தோமானால் முதல் விசுவாசி என்று சொல்லுவார்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே நீ பாடுபடும் போது உனக்காக திறக்கப்படுகிற ஒரு வானம் இருக்கிறது என்பதை நீ மறந்து போகக்கூடாது உனக்காக திறக்கப்படுகிற வானம் என் பாடுகள் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் கஷ்டங்கள் யாருக்கு தெரியும் என் கண்ணீர் யாருக்கு தெரியும் என்று அங்கலாய் ஆய்ப்போடு கூட நீ ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்த கர்த்தர் சொல்றாரு உன் வேதனை அறிந்தவர் உன் கண்ணீரை காண்கிறவர் உன் ஸ்தோத்திரம் நிலைமைகளை அறிந்த ஒருவர் உன் பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார் ஷாகாதாரா ஆண்டவர் இந்த நாளிலே சொல்றா நீ படுகிற வேதனை ஸ்தோத்திரம் ஒரு சபையை பார்த்து நீ பட போகிற வேதனை வெறும் பத்து நாட்கள் அதை பற்றி கவலைப்படாது அது சீக்கிரத்தில் இதெல்லாம் போயிடும் உன் வேதனை பாடு உபதிரவம் எல்லாம் வெகு சீக்கிரம் போயிடும் இந்த பாடு அனுபவிக்கும் போது யாரும் நான் உன்னை கொண்டு இருக்கிறேன் வானத்தை திறக்கிற ஒரு கத்தர் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் பாடுகளின் வேலையில் ஒருத்தர் நம்மோடு கூட பாட அனுபவிக்கிறதுக்கு வரமாட்டார் ஆனால் நமக்காக பாடுபட்ட கர்த்தர் தான் அந்த நேரத்தில் வந்து நிற்பார் அந்த நேரத்தில் நாம்மை போல ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் தேவனை நோக்கி மன்றாடி ஜபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு தரணும் பைபிளில் யோகோ யாக்கோபின் புஸ்தகத்தில் நீங்கள் படித்தீர்லானால் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் ஆனாலும் அவனுடைய ஜபம் கருத்தாயிருந்தது இருந்தது பாடுகள் இருக்கிறதுனால ஜபத்தை நிறுத்தக்கூடாது கஷ்டம் போது செபத்தை நிறுத்தக்கூடாது வேதனை வரும்போது நம்முடைய விசுவாச வாழ்க்கை குறைக்க கூடாது கர்த்தர் சொல்றாரு இந்த பாடுகளின் வழியாகத்தான் நீ பரலோகத்துக்கு போகணும் ஒரு வழி வச்சிருக்கிறார் கொஞ்ச நேரம் பிரச்சனையான நேரம் குழப்பம் வருகிற நேரம் தாண்டி போக முடியாத நேரம் அந்த குழப்பமான பிரச்சனையான பாடுகளான வேதனையான கண்ணீரான இடத்துல தான் கர்த்தர் உன்னை தோளில் சுமந்து கொண்டு போகிறார் நீ நடக்க முடியாதுன்னு கர்த்தருக்கு நல்ல தெரியும் அதனால தான் அவர் தன் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு போகிறது போல இவ்விடம் மட்டும் நீங்கள் சுமந்து கொண்டு வந்தீர்களே பாகமத்தின் புஸ்தகம் ஒன்று முப்பத்தி ரெண்டிலே சொல்லுகிறது தேவ பிள்ளையே சுமந்து கொண்டு வருகிற ஒரு நீ நடக்க முடியாத நேரத்தில் இந்த பாடு உனக்கு சகிக்க முடியாது என்று அறிந்த உடனே கர்த்தர் உன்னை சுமக்கிறவ வானத்தை திறக்கிற கர்த்தர் நீ பாடுபடும் போது வானத்தை கர்த்தர் தரப்பார் நீ பாடுபடுகிற நேரத்தில் உனக்கு கத்தர் வானத்தை தரப்பார் கடைசியாக எட்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஒன்று தசுலோ நீ நிருபம் நாலாம் அதிகார நாலாம் அதிகாரம் அதனுடைய பதினாறு பதினேழு வசனங்கள் ஏனெனில் தாமே ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் தேவைய கால தேவைய காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவா அப்பொழுது கிறிஸ்து அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எதிர்கொண்டு போக வேகங்கள் மேல் அவர்களோடு கூட அவரோடு கூட ஆகத்தில் எடுத்துக்கொண்டு கடைசியாக உனக்கு வானம் திறக்கப்படுகிறது மகனே இந்த பூமியில் பிரயாசங்கள் போதும் நீர்பட்ட வேதனைகள் போதும் இனி நீ கவலைப்பட வேண்டாம் என்னிடத்துல நல்ல ஒரு கர்ச்சி இருக்கிறது செவளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு நாலு சொல்லுகிறது கர்த்தர் தாமே தன் கண்ணீர் எல்லாம் தன் பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம் அவர் துடைப்பார் நீ பட்டது போதும் கடைசியாக வானம் உனக்கு திறக்கப்படும் சந்தோஷத்தோடு கூட உன்னுடைய பிரயாணம் முடித்து நீ போகணும் எதற்கென்று இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தது என்று ஒரு ஸ்தோத்திரம் ஒரு கேள்விக்குறியா இருக்காம ஆச்சரிக்குரியா இருக்கக்கூடிய அளவில் ஒரு நாள் வானத்தில் நீ போக போகிறாய் அந்த வானம் உனக்காக திறக்கப்படும் இந்த மண்ணான இந்த சரீரம் மண்ணுக்குள்ளே போயிரும் இந்த விண்ணான சாயலை நீ தரித்துக்கொண்டு உள்ளான மனுஷன் மேலே போகுவான் அந்த ஆத்மா பிரலோகராஜ்யத்தில் விண்ணினுடையது விண்ணுக்குள்ளே போயிரும் அது வானம் திறக்கப்படுகிற கடைசி நிமிடம் நீ ஜீவனோடு கூட ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முடித்து விட்டு இந்த உலக வாழ்க்கை முடித்து பரலோகம் திறக்கிறதுக்கு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது அங்கே வரவே அநேக பரிசுத்தவான்கள் உனக்கு முன்பாய் போய் சேர்ந்து விட்டார்கள் அங்கே நீ பார்க்காத பல பரிசுத்தவான்களையும் இதுவரையும் பார்க்காத கேட்காத வாசித்த வேதத்தில் அறிந்து கொண்ட அநேக பரிசுத்தவான்கள் அந்த வரிசையில் நின்று கொண்டு இருக்கும் போது உன்னை அங்க அழைக்கும் போது பைபிள் சொல்லுகிறது பேர் விழிக்கிற நேரம் உன்னை பேர் கூப்பிடுகிற ஒரு நேரம் உண்டே அதுதான் வானமேகம் நான் இந்த வார்த்தை படிக்கும் போது என்னுடைய உள்ளம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது என்றைக்கு நான் அந்த நேசரை பார்ப்பேன் என்றைக்கு நான் அந்த இயேசுவை நேரத்து நேரம் முகாமுகமாய் பார்ப்பேன் எல்லாம் அனித்தியம் பார்க்காத ஒருவரை நாம் ஒரு நாள் பார்க்க போகிறோம் அந்த மகிமையான சந்தோஷத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இந்த பாடு இந்த கஷ்டம் இந்த துன்பம் இந்த வேதனை எல்லாம் விட்டுவிட்டு எனக்காக வானம் ஒரு நாள் திறக்கப்பட போகிறது அநேக பரிசுத்தவான்கள் அங்க நின்று கொண்டு இருக்க போகிறார் அந்த மகிமையான நேல் நேரம் காலம் ரொம்ப நெருங்கி விட்டது அதனால் எப்பொழுதும் உன்னுடைய மனசுல ஒண்ணு மட்டும் நினைச்சு கொள்ளுங்க நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல எனக்காக ஒரு நாள் வானம் திறக்கப்படும் அந்த வானத்தில் நான் போய் சேர்ந்து இயேசுவை முகாமுகமோடு கூட இயேசுக்காக பக்கத்தில் நின்று கொண்டு இயேசுனுடைய பல பக்கத்தில் நின்று கொண்டு என் இயேசுவோடு கூட ஆர்ப்பரித்து பாடுகிற நான் துதிக்கிற நேரத்திலே அநேக பரிசுத்த வான்கள் நின்று பாடி மகிழ்ந்து துதிக்கிற நேரத்தில் என் பெயரை கத்தர் கூப்பிடுவார் நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் அந்த சந்தோஷம்தான் உலகம் கொடுக்காத சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி தான் உலகம் கொடுக்காத மகிழ்ச்சி நம்முடைய வேலை முடிச்சனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் முடிச்சிருச்சுன்னா சந்தோஷமா போகணும் அநேகருக்கு அடக்காராதனை கிடைக்கல இப்பொழுது இந்த கொரோனா நிமித்தமாக அநேக பிள்ளைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் படித்து கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளைகள் பலரும் பல பரிசுத்தவான்கள் கருத்திற்குள்ளே நிதிரடைந்தார்கள் அவர்கள் அடக்க ஆராதனை கூட அவர்களுக்கு கிடைக்கல அநேக பரிசுத்துவான்கள் நடுக்கடலில் மறித்து போனார்கள் அநேக பரிசுத்துவான்கள் பிரெயின் பிளைன் பிரயாணத்தில் மறித்து போனார்கள் அநேகர் வாளாலால் அறுக்கப்பட்டு சித்து போனார்கள் அநேகர் விலங்குகளினாலே சீ கீரப்பட்டு பீறிக்கொண்டு சித்து போனார்கள் பலவிதமாய் அவர்கள் மறித்து போனார்கள் அவர்களை எல்லாம் நான் அங்கே போய் பார்ப்பேன் அவர்கள் எல்லாம் நான் அங்கே போய் பார்ப்பேன் அந்த நிச்சயம் எனக்கு முன்பாய் ஓட ஓட்ட மூடி முடித்த பரிசுத்துவான்கள் பலரும் அங்கே நின்று ஓ ஸ்தோத்திரம் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் தலையிலே முட்கிரீடம் வைக்கப்பட்டவர்களாய் அந்த கிரீடம் தேவன் ஸ்தோத்திரம் கொடுக்கப்பட்ட வேலைகள் நேர்த்தியாய் செய்து முடித்தவர்களுக்கு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில் அஞ்சு விதமான கிரீடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கிரீடங்கள் எல்லாம் உங்கள் தலையிலே சூட்டும்படி ஒரு நேரம் வரப்போகிறது அந்த நேரம் பேர் விழிக்கிற நேரம் When, when the trumpet, trumpet of the Lord shall sound time, time, shall be no more, and the glory of his resurrection shall when, when the saved of it shall gather the over on the other skies, and the roll is called up yonder, I be there. there. When, when the roll is, is called up yonder, when, when the roll is, is called up yonder, when the roll is called a yonder, when the roll is called up yonder, i be there. On the bright and cloudless morning, And the dead in christ shall rise, and the glory of his resurrection, when his chosen one shall gather over on the other skies, and the roll is called up yonder, i be there when the road is called a beyond when the road is called a beyond when the road is called a beyond when the roll is called up yonder, I be there. Let me labor for the master, friend, the dawn did Let me talk of all his wonders, love and care. Then, when all of life is over and my work on earth is done, and the roll is called up yonder, I be there. When the roll is called up yonder, when the roll is called a pure, When the roll is called a pure.

நேரம் காணும் பேர் நேரம் காணும் பேர் நேரம் காணும் என் பேரும் கண்களை மூடுவோம் சிபிப்போம் எனக்காய் கடைசியாக வானம் திறக்கப்படுகிறது என் ஏ சுவை முகாமுகமாய் நான் போய் பார்ப்பேன் என்னை விட்டு கடந்து சென்ற நீக பரிசுத்துவான்கள் என்னை விட்டு போன அநேக தேவ பிள்ளைகளை நான் நேரடியாக பார்க்கிற ஒரு நேரம் எனக்காக கடைசியில வானம் திறக்கப்படுகிறது என் நாட்கள் முடியும் போது என்னை சந்தோஷத்தோடு கூட அழைத்து கொண்டு போகிறது தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் அந்த வான மண்டலங்களை தாண்டி நட்சத்திர மண்டலங்களை தாண்டி இயேசுவோடு கூட இருக்க போகிற அந்த நாட்களுக்காக நான் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் என்னை கேட்கிற தேவ பிள்ளைகள் எல்லாவருக்காக நான் செபிக்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு வானம் திறக்கப்படுவதாக ஆண்டவரே நாங்கள் எட்டு காரியங்களை குறித்து இந்த நேரத்தில் அவர்களுக்கு சொன்னோம் அண்டவரை ஸ்தோத்திரம் முதலாவதாக தேவ சுத்தம் நிறைவேறும் போது வானம் திறக்கப்படும் அண்டவரை ஸ்தோத்திரம் இரண்டாவதாக வானம் நம்மை கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறதற்காக வானம் திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம்

பாடு அனுபவிக்கும் போது வானம் திறக்கப்படுகிறது எட்டாவதாக கர்த்தருடைய கர்த்தாவை என்னுடைய ஆயுசு நாட்கள் முடிகிற போது எனக்காய் திறக்கப்படுகிற ஒரு வானம் இருக்கிறது அதற்காக சோத்திரம் ஆண்டவரே இந்த எட்டு வகையான நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரே நாங்கள் ஒருமைத்து கர்த்தாவை முடி சமூகத்தில் வந்து கூடி செபிக்கும் போது இந்த சத்தியத்தை கேட்கும் போது இந்த பூமிக்குரியவர்கள் அவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்பதை அறிந்து செயல்படும்படியாய்கத்தர் உதவி செய்வீராக அற்புதமாய் இம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக விசுவாச பாதைகளை ஒரு கோட்டம் தட்டாதபடி ஒரு மந்தமாய் வராதபடி உச்சரிக்கையோடு கூட ஆண்டவர் விசுவாசத்தோடு கூட உறுதியோடு கூட அவர்கள் கடந்து செல்ல அவர்களுக்கு உதவி செய்யும் வந்த எல்லா இந்த சத்தியத்தை கேட்ட எல்லாத்து மக்களும் கர்த்தர் ஆசீர்வதியும் தொடர்ந்து அவர்களுடைய விசுவாசத்துக்கு பொறுப்பும் அவர்களுடைய ஆத்மாவுக்கு நீங்களே உத்தரவாதி என்று சொன்னது போல அவர்களை விசுவாசத்தில் இருந்து அவர்களை பலப்படுத்தி இந்த லாக்டவுன் டைம்ல கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கவும் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கவும் ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவருடைய வருகை நாளிலே அவர்களுக்கு ஆண்டவரையோத்தரம் திறக்கப்படுகிற போ வானத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கவும் நீர் உதவி செய்வீராக

கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக மறுபடியும் நாம் சந்திப்போம் கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பார்